Oh,
ஆண்டின் மூன்று மாதங்களையும் கர்த்தர் போதுமானவராய் இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீங்கப்பா. இந்த நான்காம் மாதம் முதல் தேதியிலும் சொல்வதில் இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றியாண்டவர். கடந்து வந்த நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. அன்றுவரை எங்களுக்கு முன்பாக வந்த எல்லா சவால்களிலும் எல்லா சேலஞ்சஸையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு உண்டான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரா, நீர் வல்லவராய், நீர் போதுமானவராய் இருந்து அப்பா நாங்கள் நினைத்ததற்கு நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் தெரிய செய்ய ஆண்டவராய், எங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு அற்புத அடையாளங்களுக்காக நடத்துவதற்காக கிரியைகளுக்காக உண்மை நாங்கள் மனதார சொல்லிருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் மனதார துணிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட உம்முடைய சுமந்தமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதுமாய், இந்த மாதம் முழுதுமாய், ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே கர்த்தரே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தரே எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் மாற்றுகிறார். எங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தருவீராக, உம்முடைய கிருபை எங்களை பெருக பண்ணுவீராக. பல உள்ளவனுக்காக பல நற்றவனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவோ? அன்றுவரே உம்முடைய பலனங்களிலே பூர்ணமாய் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் பாதுகாப்பீரார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீரே.
ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலவரை எங்களோட பேசும் அப்பா, எங்களோட பேசும் ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் மாத்திரம் பேசும், தொடர்ந்து உங்களுடைய நாம் மேம்படட்டும். பேசும் தெய்வம் நீங்கள், பேசும் கேட்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் 15வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வைத்து, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வைத்து அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பாக்கியது, அவிசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது சொல்லிவிட்டு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய கருத்து சொல்லு, நீங்க தேவனுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், நமக்குள்ளே வாசம் பண்ணும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட வாசம் பண்ணணும்னா நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வெளியிலே இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்பல, நமக்குள் வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்குள் வந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். நம்முடைய தேவன் நமக்குள் பிரவேசிக்க ரொம்ப வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். வெளியில் உன்னை ஆசீர்வதிக்கல, நான் உனக்குள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டுக்குள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்படுவதாக. கர்த்தருடைய வீட்டிலே அவர் தங்குவதற்கு ரொம்ப ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவரையிலே உங்க வீட்டின் வாசல் பணியில நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, தூங்கி கொண்டு இருக்கிறாயா? அல்லது அவர் வர வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயா? அது சொல்ற, நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் உலக பிரகாரமான ஆராதிக்கிறவர்களுக்கும் ஒரு வழி, ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ குறைவில்லாத வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில குறைவு என்பது கிடையாது, எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றிக் கொடுக்கிறவர் இல்லை என்பது கிடையாது. நிறைவாக கொடுக்கிறவர், சில வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்பாருங்கள், நிம்மதியை கொடுக்கிறேன், நிம்மதியை கொடுக்கிறேன். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் கடந்த ராட்டிகாமி பேசுறது போல நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிடும் போது உடனே பதில் கொடுக்கிறார். சங்கீதம் 91 முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, சங்கீதம் 91 முதல் 2 வசனங்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நடக்கலாம், என் கோட்டை என் தேவன், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அங்கே பார்க்கிறோம் அவருடைய அடைக்கலத்தில் அவருக்கு பாதுகாப்பு இருக்கும் போது உனக்கு குறைவு என்பது இல்லை. அவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது எத்தனை நெருக்கம் போராட்டங்கள் வந்தாலும் அது உன்னை அணுகாது, எத்தனை வறுமைகள் வந்தாலும் அது உன்னை அணுகாது. அதுதான் சங்கீதம் 33:19 பார்க்கும்போது,
சங்கீதம் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கண் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. 18 வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலகி விடிக்க விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கண் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. கண் பஞ்சத்தில கொள்ளை நோயில போராட்டத்தில அவர்களை உயிரோடு காக்கும்படி எவர்களை கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இன்றைக்கு கொள்ளை நோய் இந்த உலகம் முழுவதும் பயமளித்துக் கொண்டிருந்தாலும் முன்னையும் என்னையும் பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்மை பயப்படாதே பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை பஞ்சம் வந்தாலும் எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது நாம் அவரோடு கூட இருக்கும்போது வெளிப்படுத்தல் 21:3 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவருடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அடர்தலும் இல்லை, அடர்தலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அல்லேலூயா. யார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு, தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கண்ணீர் துடைக்கப்படும். நம்ம குடும்பத்தில் அலறல் சத்தம் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியில்தான் இருக்கிறோம் இல்லை என்கிற நிலை இருப்பதில்லை. எப்படியோ எப்படியோ உன் தேவையை தேவன் சந்திப்பார். அன்று எலியாவை போஷித்த தேவன் காகங்களை கொள்ளும் தேவன், தூதர்களை கொள்ளும் அவர் போஷித்த நாட்களை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி அது நடந்தது, எப்படி சாத்தியமானது? வேதத்தில் பார்க்கிறோம், ஆற்றில் தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் ஒரு இடத்துல தேவன் அவனை வைத்தார், வற்றி போனது. விதவையின் வீட்டுக்கு அனுப்பி அவனை போஷித்தார். வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் தீர்கிற வரைக்கும் தண்ணீரும் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? தேவன் எலியாவின் போஷிக்க அவர் செய்த வழி இல்லாத ஒரு விதவை வீட்டை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களையும் போஷிக்கணும், அவர்கள் சார்ந்தவர்களையும் கர்த்தர் போஷிக்கணும். உன்னை நடத்துகிறது மாத்திரமல்ல, உன்னை கொண்டு உன் குடும்பத்தையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது, அவர் நமக்குள் வாசம் செய்யும்போது, அன்பான இவருடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணுவார். இரண்டாவது அவர்களுக்குள் உலாவுவார் என்று வாசிக்கிறோம். அன்பான இவருடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள் உலாவுவார், அதாவது நமக்குள்ளவே நம்ம வீட்டுக்குள்ளவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அதனாலே நீ வீடுகளிலே இந்த காலகட்டத்தை உங்க வீட்டிலேயே இருக்க வைத்திருக்கிறது காரணம் தெரியுமா? நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனோட உன்னுடைய நெருக்கம் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு நேரம் வீட்டு வேலையை சொல்லிட்டு இருக்க, இது இத்தனை காலம் தான் சொல்லிட்டு இருந்த வேலை 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 என்று சொல்லி தேவனை தேடுதல் குறைபட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு நல்ல தருணம், தேடி அவர் உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறார். உங்க வீடு கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். யாக்கோபு ஒரு வனாந்திரத்திலே ஒரு கல்லை வைத்து தூங்கினான். அங்கே பார்க்கிறோம் தேவ தூதர் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் கண்டான். ஆதியாகமம் புஸ்தகம் நீங்கள் எடுத்து அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது 28 அதிகாரம் நினைக்கிறேன், 17. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு தேவைகளை நம்முடைய பிரயாசங்களை எல்லாத்தையும் சொல்ற
பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொருளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற உனக்கு பிறந்தா செய்து எல்லாத்தையும் நீ எல்லாம் சகிக்க முடியாமதான் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு வேண்டியதை செய்வேன். என் வேலை என் பிள்ளைகளை பாதுகாக்கிற வேலை, நம்மை பாதுகாக்கிறது தான் அவருக்கு வேலை, நமக்கு உதவி செய்யறது அவருக்கு வேலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அன்பான பிள்ளைகளை நம்மை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 10:23 வாசிங்க. யோவான்
நம்மை அவருக்கு மாதிரியாய் வைப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரிந்தியர்கள் சொல்லும்போது சொல்றாரு, நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன், அவர்களுக்கு உலாவுவேன், அவர்களுடைய தேவனாக இருப்பேன். யாருடைய தேவன்? கர்த்தரை யார் சார்ந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்க போகிறார், ஒரு மாற்றத்தை தேவன் வைக்க போகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவர். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேசத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார், ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், ஓ நம்மை வழிநடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். நம்ம இருந்த கடமை அது. அதனால்தான் நல்லா ஜெபிக்கணும் என்று சொல்லுவதற்காக தான் இந்த காலகட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மை பரிசுத்தப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் எனக்குள் வாசம் பண்ணும், இங்க வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டு தலைவரா நீங்க இருங்க ஆண்டவரே. நாம் கேட்போமா? ஆண்டவருடைய சம்பந்தமா அனுப்பும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவார், உங்கள் தேவைகள் அத்தனையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்றைக்கு உங்க கையிலோ பையிலோ அல்ல வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் தீது உள்ள நிலையில இருக்கலாம். ஆனா அல்ல அல்ல மாவு வந்துட்டே இருக்கும், ஊத்த ஊத்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும், குறையாது குறையாது. கொஞ்சத்தை கொண்டுதான் தேவன் ஆசீர்வதி, கொஞ்சம் ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்ததுனாலே அதை ஆசீர்வதித்தார். எலியா என்கிற பரிசுத்தவானை அவர்கள் பாதுகாத்ததுனாலே அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்குள் வாசம் பண்ண கர்த்தர், உங்களுக்குள் உலாவும் கர்த்தர், உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற கர்த்தர் இந்த காலவிலே உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறார், உங்க உட்கார்ந்திருக்கிற உங்களையும் தேடி வந்திருக்கிறார். நம்மை அவர் நோக்கி பார்ப்போமா? மனுஷ அவரை நோக்கி பார்ப்போமா? அவராலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. வாதை இந்த உலகத்தில் இருக்கு, ஆனா உன் கூடாதத்தை அணுகாது, உன் பிள்ளைகளை அணுகாது, உன்னை அணுகாது, உன்னை சார்ந்தவர்களை அணுகாது. பாதுகாக்கிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல இயேசுவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 மாதமும் எங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். கடந்த 2 வரை இந்த 2 வாரம் நெருக்கத்தில் கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தி வருகிறேன், இன்னமும் நடத்த போகிறேன், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அரசாங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் ஆண்டவரே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறப்பா ஆண்டவரே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்வத்தின் அநேக பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்ற நியூஸெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற கர்த்த நீரான எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்வத்தின் ஒரு யோசிப்பை உயர்த்துவதற்காக எகிப்தில் உள்ள பஞ்சத்தை உண்டாக்கி பஞ்சத்தை தீர்த்த கர்த்த நீர் அல்லவா, எங்க பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாப்பதற்காக இந்த கொள்ளை நோய் எங்கள் எல்லைகளை விட்டு கடந்து போவதாக, எங்கள் எல்லைகளை விட்டு கடந்து போவதாக, எங்க தேசத்தை விட்டு கடந்து போவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளை வாசம் பண்ணுகிற எல்லா தேசத்திலிருந்து அது கடந்து போவதாக, உங்களுடைய கரம் இருப்பதாக, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ள இயேசு உங்களை கழுக்கிறோம் பிதா. ஆமென். நாத்துமாவே கர்த்தரே சொல்லி முழுமே பரிசுத்த நாமத்தை சொல்லி நாத்துமாவே கர்த்தரே சொல்லி கர்த்தர் செய்ய சகல வகையும் மனமாமே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபை, இதாவுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அன்னை நைட்டும், சமாதானம், நன்மை, ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட என்னிடம் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.